ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அஞ்சு வகையான சாதம் ஸ்கூல் ஆஃபீஸ்க்கெலாம் டக்குன்னு எப்படி செஞ்சு கொடுத்து விடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, புதினா, பட்டை, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துட்டு, கிராம்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் செஞ்சிடலாம். இதை 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன்னால் 2 குழிக்கரண்டி இலை ஊற்றிருக்கிறேன். 2-3 குழிக்கரண்டி அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், ஒன்று முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். குழந்தைகளுக்கு இதெல்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டால் ஈஸியாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. காலையில் டைம் நமக்குமே ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப செய்கிறதுக்கு. ஸோ நமக்கு 5 நாளுமே பிரச்சனை இல்லாமல் 5 வகையான சாதம் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு இதில் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதோட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் பூற வரைக்கும் நமக்கு நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், இதை நல்லா வதக்கிடலாம். நம்ம இந்த பேஸ்ட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தண்ணி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மிக்சியில் அலசி எடுத்து வச்சுருக்க தண்ணியை இதோடைய சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தெரியுது பாருங்கள், சுற்றி வர எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். புதினா சாதத்துக்கு மல்லி சாதத்துக்கெலாம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 1 கப் பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பச்சை பட்டாணி கிடைச்சாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சீசன் தான் பார்த்திங்க, பச்சை பட்டாணி நல்லாவே கிடைக்குது நமக்கு. இப்போ இந்த இதுக்கு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தது அந்த பேஸ்ட், இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஸோ நல்லா அந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த புதினாவோட அந்த ஒரு மாதிரி ஸ்மெல், பச்சை ஸ்மெல் வந்து இருக்காது நமக்கு. இப்போ நான் 1:1 சேர்த்துருக்கேன் தண்ணி. சீரக சம்பானா 1:1 சேருங்க. நான் வந்து இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துருக்கேன், 1:2. நம்ம நார்மல் ரைஸில் செய்கிறோம்னாலுமே 1:2 சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் 1 விசில் விட்டு எடுத்துட்டேன். சாதம் சூப்பராக உதிரி உதிரியாக பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாதம் இருக்கணும் பார்த்தீங்கன்னா, உதிரி உதிரியாக இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி கிளறு சாதம்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே சமயம் நல்லா 6 நாளுமே அதே மாதிரி டேஸ்ட்லேயே இருக்கும், ரொம்ப சூப்பராக. இது சூடாக சாப்பிட்றத விட ஆறி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து விடணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்து கடைசியாக கிளறி கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப பிரியமாக சாப்பிட்டுக்குவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு, ஆஃபீஸ் கொடுத்து விடுறதுக்கு, எல்லாத்துக்குமே நமக்குவே மதிய நேரத்தில் டக்குன்னு ஒரே சாதமாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பிரியாணி எப்படி செய்யறதான்னு பார்க்கலாம். இது பன் பிரியாணி, நமக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். அதே மாதிரியே 3-4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, மராட்டி மொக்கு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். பிரிஞ்ச இலையை நம்ம இந்த மாதிரி பிச்சு சேர்த்துட்டோம்னா தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா நமக்கு பொரியணும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயமாக நான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தில் 1 வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா வெங்காயம் நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு நம்ம தக்காளி அதிகமாக போட்டோன்னா ஒரு மாதிரி தக்காளி சாதம் மாதிரி புளிப்பாக வந்துடும். ஸோ தக்காளி அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கேரட், பீன்ஸு, முளைக்கட்டின பச்சை பட்டாணி, காலிஃப்ளவரு, அந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். மிளகாத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம அந்த மசால் வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன், சீரக சம்பா. இதையும் சேர்த்து நம்ம நல்லா
உடஞ்சிராமல் பார்த்து ஒரு ரெண்டு கிளறு கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், இதில் ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர். நம்ம பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1 to 2 சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே காயில் உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ அந்த பிரியாணிக்கு அளவாக பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரே விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ அதுக்குள்ளே நம்ம பிரெட்டை இதில் எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் வேணும்னா டீப் ஃப்ரை வேணாலும் பண்ணி எடுத்துக்கோங்க, நான் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்கிறேன். இதுதான் நமக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எண்ணெய் அதிகமாக குடித்ததுன்னா நமக்கு ரொம்ப தேக்கட்டுற மாதிரி ஆயிரும். இது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் பாருங்கள். சூப்பராக சாதம் உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்கள். இப்படி இருந்தால் தான் நம்ம கிளறு சாதம்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரே சாதம்லாம் நல்லாயிருக்கும். ஸோ எப்போதுமே ஒரே சாதம் வைக்கும்போது குழஞ்சிடாமல் நம்ம பார்த்து வச்சோம்னா தான் அது நம்ம மதிய வரைக்கும் சாப்பிடும்போது கொண்டு போய் சாப்பிட்டோம்னாலுமே டிஃபன் பாக்ஸுக்கு அது நல்லாயிருக்கும் பாருங்கள். எப்படி இருக்கணும், உதிரி உதிரியாக சிம்மிலே வச்சு ஒரு விசில் விடணும் நம்ம, அப்போ தான் அது நமக்கு நல்லா வெந்துடும். ஹையில் வச்சு வச்சோம் அப்படின்னா நம்ம போட்டோடனே அது விசில் வந்துடுறதுனால நல்லா வேகாது பாருங்கள். சூப்பராக நமக்கு பன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள். சூப்பராக இருக்குது, குழந்தைங்க ரொம்ப பிரியமாக சாப்பிட்டுக்குவாங்க, நமக்கே இது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு, குழம்பு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா பிரியமாக சாப்பிட்டுக்குவாங்க. வாங்க இப்போ நம்ம அடுத்து என்ன சாதம் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் 1 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour நம்ம நல்லா ஊற வைக்கணும். இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 1/2 hour நல்லா ஊற வச்சால் தான் நல்லா நமக்கு அரிசி பொல பொலன்னு வரும். இப்போ நான் 1/2 hour இப்போ இதை ஊற வைக்க போகிறேன் தண்ணியில். இப்போது ஒரு பேனில் 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1:5 சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு தண்ணி பத்தாமல் போகாமல் கரெக்டாக சாதம் வெந்து எடுக்கலாம் போல போலன்னு. இப்போது 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தண்ணியை கொதித்த பிறகு நம்ம அரிசி போட்டு வேக வைக்க போகிறோம். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி போட வேண்டாம், நல்லா கொதிச்சோடனே இந்த மாதிரி அரிசி சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக 7 to 8 minutes பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வெந்து வந்துடும். கரெக்டாக 7 to 8 minutes தான் ஆகும் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு. 5 நிமிஷத்தில் நம்ம கரெக்டாக இந்த மாதிரி ஊற வச்சு போட்டோம் அப்படின்னா டக்குன்னு அது வெந்துடும். 7 to 8 minutes மேலே வச்சோம்னா நமக்கு குழஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி இதை எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா தட்டில் போட்டு நம்ம ஆற விடணும். அதை தட்டில் போட்டு நல்லா உதிரி உதிரியாக அது வர்ற வரைக்கும் நல்லா நம்ம இந்த மாதிரி பரப்பி விட்டு ஆற வச்சிடணும். அதை இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா இதுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு காயெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் நல்லா உதிரியாக அந்த சாதம் இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். ஃப்ரைட் ரைஸ்க்கு சிம் பண்ணி செய்யக்கூடாது, அது மாதிரி நீர் விட்டு வர மாதிரி வந்துடும், அப்புறம் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸு, உங்களுக்கு என்ன காய் பிடிச்ச காயோ எல்லாமே சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன், நீங்கள் காலிஃப்ளவர் வேணாலும் சேர்த்துக்கலாம், க்ரீன் கேப்சிகம் எல்லாமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன காய் கிடைக்குதோ எல்லாமே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். எல்லாமே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இப்போ பண்ண போகிறோம், சிம் பண்ணி எதையுமே பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. ஏற்கனவே நம்ம சாதத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ காய்கறிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் நம்ம. அது நமக்கு நல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா பொறிஞ்சு இந்த வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வர்ற மாதிரி வரும். ஸோ அப்போ தான் நல்லா வந்து இதாகுதுன்னு வதங்குதுன்னு அர்த்தம். சிம் பண்ணி வச்சோம் அப்படின்னா எல்லாமே எல்லா காய் வெங்காயம் எல்லாமே நமக்கு நீர் விட்டு வந்துடும். ஸோ நல்லா இருக்காது. ஸோ ஃப்ளேம் குறைக்காமல் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யலாம்.
இது ஹோட்டல் டேஸ்ட்டை விடவே ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சாஸ் எதுவுமே ஊற்றலை, ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இதோட ஷைடிஷாக பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம சாதம் பாருங்கள் எந்த அளவுக்கு பொல பொலன்னு இருக்குன்னு. கொஞ்சம் கூட அரிசியில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தில் தண்ணியே இல்லாமல் ஒட்டாமல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது நமக்கு நல்லாயிருக்கும். அரிசி பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி சாதம் இருந்தது, தண்ணி பசையாக இருந்தது அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நமக்கு நல்லா இருக்காது. ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் நல்லா தண்ணி இல்லாமல் சாதத்தை ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போயே பார்த்து நீங்கள் உப்பு தேவையான சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாஸ் சேர்த்துக்கலாம், டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல. பிளாக் பெப்பரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணி சேர்க்குறேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. சாஸ் ஊற்றினா கூட நமக்கு இந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணணும். எப்படியா இருந்தாலும் நமக்கு அடியில் லேசாக அது ஒட்டும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்தோன்னா சூப்பராக நமக்கு வீட்டிலையே ஹோட்டல் ஸ்டைலை விட ரொம்ப டேஸ்டியான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் காய்கறியும் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியான சாதமும் கூட. கடைசியாக நம்ம மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ நான் பன்னீர் பட்டர் மசாலாவோட சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம காளான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பட்டை 2 கிராம்பு, ஏலக்காய், புதினா, மல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதோட கொஞ்சமாக சோம்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் நெய் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது தாளிக்கு எதுக்கு பிரிஞ்சு இல்லை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாமே சேர்த்து நல்லா பொறி விட்டுறலாம். நம்ம இப்போ வெங்காய தக்காளி அதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த சாதத்துக்கு கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். உப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவும் குறைச்சும் சேர்த்துக்கோங்க. இதில் பட்டர் பீன்ஸ் நான் கொஞ்சம் சேர்க்குறேன். நீங்கள் பச்சை பட்டாணி வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை சோயா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் காளான் எடுத்து சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய காளானாக இருந்தால் இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன காளானாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ அது நல்லா இந்த மாதிரி வதங்கி கிரேவியாக வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரைஸ்க்கு 1 1/2 சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலன்னு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம இதோட அரிசி சேர்த்துக்கலாம். 1/2 hour சீரக சம்பா அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும் காளான் பிரியாணி.
குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதோட தயிர் பச்சடி மட்டும் வச்சு சாப்பிட்டோம்னாலே போதும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புதினா சேர்த்துக்கலாம், மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரே விசை வச்சுட்டு ஆஃப் பண்ணோன்னா சூப்பரான சூடான காளான் பிரியாணி ரெடி. பாருங்கள் சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது, பாருங்கள் எந்த சாதமே நமக்கு குழஞ்சி வரல. ஸோ இந்த மாதிரி குழையாமல் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் காளான் பிரியாணியோட நம்ம தயிர் பச்சடி வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் கடைசியாக நெய் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பிரிஞ்சு இலை, பட்டை, கிராம்பு, லவங்கம், அனாசிப்பூ, ஏலக்காய், மராட்டி மொக்கு எல்லாம் போட்டுட்டு முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். முந்திரி பருப்பு நமக்கு நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்தரலாம். பச்சை மிளகா அதோட நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் போடுவோம் தேங்காய் பால் சாதத்துக்கு. ஸோ அதனால் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் உரிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் அதோட சேர்த்து வதக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு அந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது நமக்கு நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அதனால் பூண்டு பல், வெங்காயம் 1, புதினா, மல்லி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதுக்கு காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க மாட்டோம், அதனால் பச்சை மிளகா நீங்கள் பார்த்து அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, இல்லை குறைச்சி வேணாலும் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம இப்போ நம்ம சொன்னது அதே தான் பார்த்தீங்கன்னா, சீரக சம்பாவுக்கு 1:1, பாஸ்மதி ரைஸ்னால் 1:2, நம்ம நார்மல் ரைஸ்னாலுமே பார்த்தீங்கன்னா 1:2. இதில் வந்து நம்ம நல்லா தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்து வைக்கணும். தேங்காய் பால் எந்த அளவுக்கு திக்க எடுக்கிறோமோ அந்தளவுக்கு சாதம் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியை எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இருக்காது. ஸோ தண்ணி அதிகம் விடாமல் பால், இப்போ 1 டம்ளருக்கே நான் 1.5 மூடி ஒரு தேங்காய், 1.5 தேங்காய் எடுத்துருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாதம். பால் அதிகமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், ஆனால் நம்ம பாலை கம்மி பண்ணிட்டோம், தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த தேங்காய் பாலோட சாதத்தோட டேஸ்ட் மாறும். ஸோ இப்போ நல்லா அரிசியை தண்ணி இல்லாமல் எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே விசில் தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு பொல பொலன்னு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாதம் நமக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதோட நம்ம சிக்கன் கிரேவி சீப்பா இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் வச்சு சாப்பிட்டோன்னா, இல்லைன்னா முட்டை கிரேவி எதுவும் சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.